ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CivilsTute. நம்ம இந்த வீடியோவில் டே 9க்கான மெயின்ஸ் ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டே 9ல் உமன் எம்பவர்மெண்ட் டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்து போட்டிருந்தோம். அந்த கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். டிஸ்கஸ் த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் ஹிண்டரிங் த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இன் ரூரல் ஏரியா. ஸோ இதான் ஃபஸ்ட் பார்ட், ரெண்டு பார்ட் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன, உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ரூரல் இந்தியா, இதான் வந்து இதில் உள்ள கீவேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூரல் ஏரியாவில் உள்ள உமனோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுல என்னென்ன தடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா என்லிஸ்ட் த கவர்மெண்ட் ஸ்கீம் டு அப்லிஃப்ட் த கண்டிஷன் ஆஃப் ரூரல் உமன், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, கிராமப்புற இந்தியாவில் பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கு தடையாக இருக்கும் காரணிகள் என்ன, ஓகேங்களா? உமனை வந்து அதிகாரத்தை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் தடையாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்டோட ஸ்கீம் உமனை எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரூரல் ஏரியாவில் இதில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, சும்மா நார்மலாக உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் வந்து எழுதிடக்கூடாது. உமன் எம்பவர்மெண்ட்டில் ரூரல் ஏரியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் மட்டும் தான் நீங்கள் எழுதணும், ஓகேங்களா? ஸோ இதான் செகண்ட் பார்ட். இதில் செகண்ட் பார்ட் உள்ள கீவேர்ட் பார்த்தீங்கன்னா என்லிஸ்ட். ஸோ என்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கீமு அந்த ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதினா போதும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரொடக்ஷன் எழுதணும். இன்ட்ரொடக்ஷனில் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு, ஆனால் நம்ம அதை எழுதக்கூடாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக ரூரல் உமன் கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரூரல் உமனோட டேட்டா, ஸோ ரூரல் உமன் எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்காங்க, எஜுகேஷன் எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்காங்க, எக்கனாமிக்ல எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இது பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும், ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம், ரூரலில் வந்து எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் வந்து உமனுக்கு 68% தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உமனுக்கு வந்து ரூரல் ஏரியாவில் என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் பார்ட் வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஹிண்ட்ரன்ஸ் என்னென்ன தடையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் ஃபேக்டர், ஸோ சொல்ல சமூக காரணிகள் வந்து தடையாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோஷியல் ஃபேக்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்ரியார்கல் மைண்ட் செட். ஸோ பேட்ரியார்கல் மைண்ட் செட்னா என்ன, ஆணாதிக்க சிந்தனையாக தான் வந்து பேட்ரியார்கல் மைண்ட் செட். ஸோ ரூரல் ஏரியாவில் அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணால் ரூரல் ஏரியாவில் பேட்ரியார்கல் மைண்ட் செட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அர்பன் ஏரியாவில் பீப்புள் எல்லாமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க, உமனும் வேலைக்கு போகிறாங்க, மென்னும் வேலைக்கு போகிறாங்க, அதிகமான எஜுகேஷன் இதெல்லாம் இருக்கிறனால அந்த பேட்ரியார்கி அர்பன் ஏரியாவில் கம்மியாயிருச்சு ஆணாதிக்க சிந்தனை. ஆனால் ரூரல் ஏரியாவில் இன்னும் பேட்ரியார்கி மைண்ட் செட் இருக்கனால உமனை வந்து அடுத்த லெவலுக்கு போக விடமாட்டுறாங்க, எப்போ வரவங்க விடமாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ஹிண்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கேஷ் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ரூரல் ஏரியாவில் இன்னுமே வந்து கேஷ் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு சில கம்யூனிட்டி மட்டும்தான் ஒரு சில வேலைகளை வந்து பார்க்கணும். இப்போது தலித் அந்த மாதிரி கேஷில் இருக்காங்க, ரொம்ப பின்தங்கிய கேஷில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சில வேலைகள் மட்டும்தான் பார்க்கணும், அவங்க வந்து வேறு வேலைகள்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேஷ் பேஸ்ட் பண்ணி ரிசர்வேஷன் இருக்குது. அதே மாதிரி இவன் வந்து அவங்க ஹை கம்யூனிட்டியில் இருந்தாலுமே, ஒரு ஓசி அந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கிராமத்தில் உள்ளவங்க அவங்களுடைய பெண் பிள்ளைகளையோ இல்லை பெண்களையோ வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன், கேஷ் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உமனை வந்து எம்போர் ஆகாமல் விடாமல் தடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லிட்ரஸி. ஸோ இல்லிட்ரஸி வந்து கிராமத்தில் அதிகமாகவே இருக்குது, முன்ன கம்பேர் பண்ணல கிராமத்தில் உள்ள உமனுக்கு வந்து இல்லிட்ரஸி அதிகமாகவே இருக்குது. ஸோ இல்லிட்ரஸி அதிகமாக இருந்தால் என்ன, அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது, அவங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஸோ அடுத்து சைல்டு மேரேஜ். ஸோ சைல்டு மேரேஜ் நம்ம அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணலாம், ரூரல் ஏரியாலாம் சைல்டு மேரேஜுமே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெண் குழந்தையோ ஒரு 16 வயசுலேயோ 17 வயசுலேயோ கல்யாணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது, எஜுகேஷன் கிடைக்காது, வேலை பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ண ஃபர்தர், அவங்க ஃபேமிலியை மட்டும் தான் பார்க்க முடியும், அவங்க குழந்தைகள் இதை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர அவங்களுக்கு ஃபர்தராக சோஷியல் எம்பவர்மெண்ட்டு, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே என்னதுன்னா சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ரீசன்னால எந்தெந்த பேரியர்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது வந்து எந்தெந்த எக்கனாமிக் ஃபேக்டர்லாம் அவங்களை பாதிக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் டாப்பிக்லேயே பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இப்போ ஒரு வேலையை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் தான் தேவைப்படுது அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா மூணாவது ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த மூணாவது ஆளை கொண்டு வந்து சேர்க்கறதுனால என்னாகும், அந்த வேலையை பார்க்கறதுக்கு அதே டைம் தான் தேவைப்படும். அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ ரூரல் ஏரியாவில் உமன்ல எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேபராக தான் இருக்காங்க மேக்ஸிமம் வந்து, அக்ரிகல்ச்சர் சரிங்களா? ஸோ இதனால அக்ரிகல்ச்சரில் அதிகமான டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏற்படுது. அக்ரிகல்ச்சரில் வந்து இப்போ ரெண்டு பேர் தான் தேவைப்படணும், ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அதே வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அது அவங்களுக்கு வந்து எந்த வித அவுட்புட்டுமே இன்க்ரீஸ் வந்து இருக்காது. ரெண்டு பேர் சேர்ந்தாலும் ஒரு 10 கிலோ ரைஸ் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆனால் 4 பேர் சேர்ந்தும் அவங்க 10 கிலோ ரைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் என்னன்னா டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் முக்கியவாசி ரூரல் உள்ள உமன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது. செகண்டு லோ வேஜஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெண்டர் பே கேப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் உமனும் வேலை அதே வேலை தான் பார்க்குறாங்க, காலைல 5 மணிலேருந்து சாரி காலையில் ஒரு 8 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரை அதே வேலை தான் பார்க்குறாங்க, மென்னும் அதே வேலை தான் பார்க்குறாங்க, ஓகேங்களா? ஆனால் உமனுக்கு
ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா மென்னுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 500 கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு தான், இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே கேப், ஜெண்டர் பே கேப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா உமனா அவங்களோட எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? உங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன தான் சேம் வேலை பார்த்தாலும் சேம் அவுட் புட் வந்தாலுமே உமனுக்கு வந்து சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, வேஜ் லோ வேஜ். உங்களுக்கு வேஜ் கேப், நீங்கள் அந்த கட்டட வேலை பார்க்குறாங்களா, கொத்தனார் சித்தாள் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமனுக்கும் மென்னுக்கும் வந்து அதில் நிறையாவே வேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து லேக் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் முக்கியம். அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டி இதை வச்சு லோன் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம். பட் உமனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே கிடையாது ரூரல் ஏரியாவை பொறுத்தவரை. மென்னுக்கு தான் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உமன் வந்து எந்த வித ஃபினான்ஷியல் இதுவுமே அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்குது. லோன் கவர்மெண்ட்ல கொடுக்குற பெனிஃபிட் இது எல்லாமே வந்து உமன் வந்து அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்குது ரூரல் ஏரியாவில். ஸோ இது வந்து லேக் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அடுத்து டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அவங்க என்ன பண்ணணும்னா ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணணும் ப்ளஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கணும். ஸோ ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக அவங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுடைய குழந்தைகள் அதை கேர் பண்ணுறது சமைக்கிறது இந்த மாதிரியான ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கையும் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது வந்து அடுத்த எக்கனாமிக் ஃபேக்டர் இல்லைங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபேக்டர். ஸோ பொலிட்டிக்கல் ஃபேக்டரில் முக்கியமாக உள்ளது லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் பாலிசி அண்ட் ரைட்ஸ். ஸோ இப்போ உமன் ரூரல் ஏரியாவில் உள்ள உமனோட கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்க, நிறையா பாலிசி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஆனால் இந்த ரூரல் ஏரியாவில் உள்ள பீப்புளுக்கு அந்தளவுக்கு கல்வி அறிவு இல்லாதனால இந்த பாலிசி ஸ்கீம்ஸ் பற்றி அவேர்னஸே இல்லை. ஸோ அவேர்னஸ் இருந்தால் தானே அந்த ஸ்கீம் போய் என்னென்னு கேட்க முடியும், அதனால் பயனடைய முடியும். உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கனால, அப்படி தெரிஞ்சாலுமே அதுக்கு போய் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி நாலேஜ்லாம் உங்களுக்கு இல்லாதனால அவங்க அந்த ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் என்ன தான் ஸ்கீம் போட்டாலும் அந்த ஸ்கீமை இவங்க அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிண்டரன்ஸ். அடுத்து பஞ்சாயத்து பற்றி சிஸ்டம். ஸோ பஞ்சாயத்து பற்றி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, 33% உமனுக்கு ஒதுக்கி எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? 33% வந்து பஞ்சாயத்தில் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியாவில் எல்லா பஞ்சாயத்துலையுமே ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா அதில் 33% வந்து யாருக்கு இதோ இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இப்போ ஒரு மேல் பொலிட்டிஷியன் இருக்காரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏ இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டி பி இருக்குது. ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சி வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி உமனுக்கான ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பார்ட்டி ஏல உள்ள மேல் கேண்டிடேட் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஒய்ஃபையோ இல்லை அவருடைய டாக்டரையோ வந்து நாமினேட் பண்ண வைப்பார். அதே மாதிரி இந்த பார்ட்டி பியில் உள்ள மேல் கேண்டிடேட் என்ன பண்ணுவார், மேல் லீடர் என்ன பண்ணுவார், அவரோட ஒய்ஃபையோ டாக்டரையோ வந்து இதில் நாமினேட் பண்ணி எலெக்ஷனில் இதை ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதில் யாரோ ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ உமன் ஏவோட உமன் ஏ வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உமன் இந்த பார்ட்டி ஏல உள்ள உமன் வந்து டைரெக்டா அவங்க எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களை வந்து ஒரு பேருக்காக வச்சுப்பாங்க. பட் அதுல உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் பார்க்கறது யார் யார் தான் பார்ப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த மேல் தான் பார்ப்பாரு. அந்த மேல் பார்ட்டி லீடர் இருக்காருல, பார்ட்டி ஏல உள்ள மேல் லீடர், அவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பார்ப்பாரு. அவங்க வந்து சும்மா ஒரு கையெழுத்துக்காக மட்டும் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பத்தி சிஸ்டம். என்னன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பவர் கொடுத்தாலுமே அந்த பவரை ரியலா இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. மேல் என்ன பண்றாங்க, அவங்களை வந்து ஒரு ரப்பர் ஸ்டாப் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பஞ்சாயத்து பதிவு சிஸ்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெக்னா இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் போடுறாங்கல்ல, அந்த பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய கரப்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த பாலிசிஸ் போய் உமனுக்கு கரெக்டாக சேர மாட்டேங்குது. இப்போ லோன் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே வந்து பேரியர்ஸ் நம்ம பொலிட்டிக்கல் பார்த்தோம், எக்கனாமிக் அப்புறம் சோசியல். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரூரல் ஏரியாவில் உமனை இம்ப்ரூவ் பண்ண விடாமல் தடுக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதியாச்சு. நம்ம சொன்ன கீ பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த பாயிண்ட் கீழே ஒரு ரெண்டு பாயிண்ட் நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் நான் சொன்ன இதை வச்சு நீங்கள் ஓன் வேர்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு எம்ஜி நரேகா. ஸோ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவோம்ல, அதுதான் எம்ஜி நரேகா. ஸோ இந்த எம்ஜி நரேகா எப்படி உமன் எம்பவர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்ஜி நரேகாலையும் 33% ஆஃப் சீட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து இருக்கு. இப்போ கிராமத்தில் இருக்க 100 பேருக்கு வேலை இருக்கு அப்படின்னா அதில் கம்பல்சரி 33% வந்து 33 உமன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? 33 சீட் வந்து உமன் மட்டும்தான். அந்த மாதிரி வந்து உமனுக்கு ரிசர்வேஷன் இருக்கு எம்ஜினியரிக்கால. அடுத்து எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜி அப்படிங்கிறது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்ன, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருக்குல்ல, அதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல உமனுக்கு 33% இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ இதுவும் வந்து கவர்மெண்ட் ரூரல் ஏரியாவில் உள்ள உமன் எம்பவர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் பஞ்சாயத்து ராஜ். கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், வேற எல்லாம் கமெண்ட் பண்ணல, மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு.
அடுத்து எஸ்ஹெச்சி. எஸ்ஹெச்சி என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம், ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சுய மகளிர் சுய உதவி குழுக்கள், அதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது. என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரியாவில் ஒரு 10 உமன் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 உமன் ஒன்றா சேர்ந்து அவங்க சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 50 ரூபாய் சம்திங் வந்து சேவிங்ஸ் பண்ணி அந்த சேவிங்ஸை பேங்க்ல போடுவாங்க. ரெகுலராக அந்த பேங்க்ல ட்ரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லோன், ஒரு பெரிய அமௌண்ட், 1 லேக்கோ 2 லேக்கோ வந்து லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல எல்லாருமே பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது ஈடுபடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். தமிழ்நாட்டில் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, இதுதான் வந்து அது இது. ஸோ இதுல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான சக்சஸ்ஃபுல்லான செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்னன்னா, குடும்பஸ்ரீனு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப். குடும்பஸ்ரீ இது எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்க ஒரு ஃபேமஸான செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான். பார்த்தீங்கன்னா குடும்பஸ்ரீ வந்து நிறைய ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்க. இந்தியாவில இருக்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து இவங்க தான். அடுத்து தீன்தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல் விகாஸ் யோஜனா. இது வந்து என்னன்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமா யங் உமன்ஸ்க்கு என்ன பண்றாங்க, ஸ்கில் வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஸ்கில்ஸ் என்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியுமோ கிராமத்தில் உள்ள ரூரல் உமனுக்கு அதை வந்து டெவலப் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து என்ன இந்த முக்கியமான ஸ்கீம்ஸ். உங்களுக்கு வேற என்ன ஸ்கீம்ஸ் இருந்தாலும் ஒரு 4-5 ஸ்கீம்ஸ் இருந்தா போதும், ஓகேங்களா. ஸோ அதோட எழுதுங்க. எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் என்ன எழுதணும், ஈவன் தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பட் அந்த ஸ்கீம்ஸ் சில லெக்குனஸ்லாம் இருக்குது, அதில் அந்த லெக்குனஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரியலாகவே உமனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எழுதி கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இந்த க்வெஸ்சனு. இது எழுதிருந்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் எனக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை எவால்வ் பண்ணி தரேன். நீங்கள் எழுதுனேன்னா எழுதுங்க, இந்த நம்ம டிஸ்கஷனை பார்த்துட்டு இந்த பாயிண்ட்டை இது பண்ணிட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு 2 வேர்டு சேர்த்து நீங்கள் எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் CivilsTute.